ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வேறு ஒரு சேனலில் இந்த வாராகி வழிபாடு பற்றி சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ அதனுடைய அந்த வழிபாடு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வாராகி அம்மன் யார் அப்படின்னா, சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் நம்ம மட்டும்தான் வழிபடுறோமா அப்படின்னா, பௌத்த மதத்தினருமே இந்த வாராகி அம்மனை வழிபடுறாங்க. மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வந்து பார்வதி தேவி வந்து காளி ரூபம் எடுக்கிறாங்க மகிஷாசுர மர்த்தினியாக, மகிஷன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிப்பதற்கு. மகிஷன் அப்படின்னா எருமை ரூபம் கொண்டவன் அர்த்தம். ஸோ அந்த அசுரன் வந்து எருமை ரூபத்தை எடுத்து எல்லாரையும் பயமுறுத்துகிறான். ஸோ அவனை அழிப்பதற்காக காளி வந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுக்கிறார். அவளுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் சப்த கன்னிகள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு அதாவது எப்போவுமே பாருங்களேன், ஒரு பெண் வந்து அது ஒரு தனியாக ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அவங்களுக்கு வந்து சக்தி கிடையாது, அதோட சேர்த்த ஒரு மேல் எனர்ஜி இருக்கணும். இது வந்து லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயற்கையில் வந்து ஒரு பெண் மட்டும் தனித்து போராட முடியுமான்னா முடியாது, அதற்கு ஆணினுடைய துணை தேவை. ஒரு ஆண் மட்டும் தனித்து போராட முடியுமான்னா கிடையாது, ஒரு பெண்ணினுடைய துணை தேவை. அப்படி இந்த சப்த கன்னிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா, இந்திரன்லேருந்து இந்திராணி, விஷ்ணுவிலிருந்து வைஷ்ணவி, முருகன்லேருந்து கௌமாரி, வாராகர்லேருந்து வாராகி, இப்படி உருவானவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்தியை கொடுக்குறாங்க. அப்போது வராகர் வந்து அவருடைய சக்தியிலிருந்து உருவானவள் தான் வாராகி. பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைணவ விஷ்ணு புராணத்தில் எடுத்துக்கிறச்சு, வாராகர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய ஒரு பழமை வாய்ந்த ஒரு ரூபம், ஆதி வராகர் அப்படின்னு சொல்கிறோம். பூமி தாயாரையே அவர் தான் வந்து காப்பாற்றினார் வராகர். ஸோ அந்த வராகர் வந்து அவரினுடைய எனர்ஜியிலிருந்து தான் வாராகி அம்மனை வந்து வரவழைத்தார். இந்த சப்த கன்னிகளில் நடுநிலையில் இருப்பவள் வந்து வாராகி. ஒரு பன்றி முகத்துடனும் கழுத்துக்கு கீழே ஒரு பெண்மை உருவம் எடுத்துக்கொண்ட ஒரு தெய்வம். இந்த வாராகியை வந்து யார் அந்த நாளில் வந்து நிறைய உபாசனை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிகத்திற்கு மிகவும் பயன்பட்டது வாராகியினுடைய மந்திரங்கள். வாராகி அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுக்கு இதர தேவதைகள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ வாராகி வந்து எப்பொழுதுமே நம்ம தனியாக வந்து பண்ண மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து இந்த ராஜசாமலா அப்படிங்கிற ஒரு தேவதையும் உண்டு. இது எல்லாமே தேவதைகள் தான். இப்போ நம்ம சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தேவதைகள் தான். இந்த தேவதையை வாராகி அம்மனை வந்து பொதுவாக தனியாக வழிபடாமல் அவளோட சேர்ந்த அந்த ராஜசாமலா அப்படிங்கிறவங்களையும் சேர்ந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் வந்து சூலினி துர்கா அப்படின்னு ஒரு தேவத்தை இருக்கா, அந்த தேவத்தையும் சேர்த்து தான் உபாசனை பண்ணுவாங்க. ஸோ தாந்திரீகத்திற்கு பயன்பட்ட ஒரு தேவத்தை தான் வாராகி. இன்றைக்கி பல விதங்களில் வாராகி அம்மனினுடைய வழிபாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ பொதுவாக வாராகி அம்மன் இப்போ வந்து எல்லாருமே சிலை வைத்து வழிபாடு பண்ணுறாங்க. ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் வாராகியை வந்து வணங்குவாங்க. ஏன்னா இந்த வாராகியினுடைய அந்த மந்திரங்கள், பீஜாட்சர மந்திரம் இருக்கு இல்லையா, அதை உபாசனை பண்ண பண்ண அவங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றதுனால நிறையா ஜோதிடர்கள் வாராகி உபாசனை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாராகி வந்து ஒரு எல்லை தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் மன்னர்கள். அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ராஜராஜ சோழனை சொல்லலாம். நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வாராகி ஆலயமே தனியாக இருக்குது. ஸோ ராஜராஜ சோழன் எப்பொழுது அவர் வந்து ஒரு வேட்டைக்கு போகும்பொழுதோ இல்லை வந்து போருக்கு போகும்பொழுதோ வாராகி அம்மனை வழிபடாமல் அவர் போருக்கு போனதே கிடையாது. எல்லை தெய்வமாக வாராகி அம்மனை வைத்து வழிபட்டார்கள். அதுவும் இந்த வருடத்தில் வந்து 4 நவராத்திரி வரும் இல்லையா, ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது தான் வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த வராக ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா வாராகி ஜெயந்தி கிடையாது, வராகருக்கு தான் ஜெயந்தி. வராகர் வந்து எப்போது அவர் அவதாரம் எடுத்தாலும், ஏன்னா நீங்கள் ஜெயந்திகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டீங்கன்னா, மத்ஸ்ய ஜெயந்தி, வராக ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தி, இந்த மாதிரியான ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இப்படி தான் வரும். ஸோ வாராகி சப்த கன்னிகளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சப்த கன்னிகள் அப்படிங்கும்போது
வெறும் வாராகிக்கு மட்டும்தான் பிரதானமாக கோவில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற அந்த சப்தகன்னிகளில் மற்றவங்க யாருக்குமே கோவில் கிடையாது. வைஷ்ணவிக்கு கிடையாது, இந்திராணிக்கு கிடையாது, கௌர்மாரிக்கு கிடையாது, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. வாராகிக்கு மட்டும்தான் கோவில்கள் வைத்தாங்க. அதனால் இது வாராகி ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து ஏன்னா உருவாக்கினது சப்தகன்னியும் ஒன்றா தான் உருவாக்கப்பட்டார்கள். வாராகியை தனியாக ஒரு நாள் உருவாக்கவில்லை, புராணங்களில் சொன்னது. ஸோ வராக ஜெயந்தின் தான் இருந்தது. இப்போ நம்ம அதை வாராகி ஜெயந்தி அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம். ஸோ என்றைக்கினாலும் எந்த ஜெயந்தியை கொண்டாடினாலும் நம்ம இறைவனை வழிபடக்கூடிய முறைகள் தான் உண்மையிலேயே ஒரு சாஸ்திரங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான சப்தகன்னிகள் எல்லாமே ஆலய வழிபாடுகள் தான் செய்யணும். இன்றைக்கி நம்ம வந்து அதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்கிட்டோம், வாராகியை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது. ஸோ வாராகிக்கு வந்து பிடித்தமான நெய்வேத்தியங்கள் பொதுவாக அம்மனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம், சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை, தயிர் சாதம், இந்த மாதிரியான உணவு வகைகள் தான் நெய்வேத்தியமாக செய்கிறது. வாராகிக்கு கவச்சம் உண்டு. வாராகிக்கு அர்ச்சனைகள் நம்ம வந்து எப்பவும் போல் புஷ்பங்கள் கொடுத்து பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் அரளிப்பூ போட்டு அந்த அர்ச்சனையை செய்கிறது ரொம்ப விசேஷம். வாராகி ஜெயந்தியில் அந்த வாராகி அம்மனையோ இல்லை வாராகியினுடைய படத்தையோ வைத்து பூஜைகள் செய்யலாம். அரளிப்பூ போட்டு பூஜை பண்ணலாம். அண்ட் பழங்களில் வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணும்போது மாதுளம் பழம் ரொம்ப விசேஷமானது, அதனால் மாதுளம் பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், புதுசாக எனக்கு வீடு வாங்கணும், இல்லை எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் இருக்குது, அவங்கெல்லாம் வாராகிக்கு அந்த அம்மனுக்கு வந்து பூஜைகளை செய்யலாம், தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். அதுவும் இல்லாத இப்போது ஒரு மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வாராகி அம்மனினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த வாராகி ஜெயந்தியில் வாராகிக்கு வந்து மஞ்சள் மாலை சாற்றி நல்ல ஒரு மஞ்சள் நூலில் அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள் நூலில் போட்டு இப்போ வீடுகளில் வாராகி படமோ இல்லை சிலையோ இல்லாதவங்க ஆலயத்திற்கு சென்று வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சாற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் கொடுத்து அரளிப்பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம். திருமண தடைகள் மற்றும் குழந்தை பாக்கியங்கள், மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்திற்குமே நம்ம வாராகியை நம்ம வணங்கலாம். சரி, வரம் கொடுக்கும் தேவியாக இந்த வாராகியை நாம் வணங்குகிறோம். அதோடு சேர்ந்து இந்த ராஜசாமலா அப்படிங்கிற இந்த தேவதை கூடவே சூலினி துர்கா இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து குறிப்பாக பெண்களுக்கு எந்த விதமான ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்காமல் நம்ம ஒரு நல்ல நட்புகள் கிடைத்து ஒரு நல்ல இதில் இருக்கிறதுக்கு இந்த தெய்வத்தைகளை நாம் வணங்கலாம். நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து இந்த பெண் தெய்வங்கள் எப்பொழுதுமே கூட இருக்கும் பொழுது கெட்ட சம்பவங்களோ அல்லது கெட்ட நட்புகளோ கெட்ட மனிதர்களினுடைய பார்வையோ நம்ம மீது படாது. என்ன நேயர்களே, இந்த வாராகியை பற்றின தகவல் மற்றும் அதனுடைய பூஜை விவரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாராகி ஜெயந்தி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திங்கக்கிழமை அன்று வருகிறது. அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து நம்ம பயனடையலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.